எ எடப்பாடி பழனிசாமியை வன்னியராட்டியே பார்க்குறாங்க ஆனால் இந்த அளவுக்கு அதிரிபுதிரியாக இவ்வளவு வந்து குவியும் நானே எதிர்பார்க்கலை அப்படி குவிஞ்சு தள்ளிட்டு மட்டாளி மக்கள் கட்சி சேலம் மக்களவையிலே ஒம்பது சதவீதம் தான் வந்திருக்காங்க எடப்பாடிக்குள்ளேயும் ஒம்பது சதவீதம் தான் ரெட்ட இலைய மூணாவது தள்ளி ஜெயித்த இடம் அவங்க இருபத்தஞ்சு சதவீத பலம் அவங்களுக்கு தாராளமாக இருக்கு ஆனால் ஒன்பது சதவீதத்துக்கு போயிட்டாங்கன்னா மீதி பலம்லாம் எங்கே போச்சு எடப்பாடி பழனிசாமி கேல போச்சு வன்னியர்கள் அவருக்கு அறுபது சதவீதம் போட்டிருக்கான் கலைஞருக்கு இப்படி போட்டதில்லை புலச்சி தலைவிக்கு இப்படி போட்டதில்லை மக்களிடத்தில் எம்ஜிஆருக்கு போட்டதில்லை ஒரு கம்யூனிட்டி அறுபது சதவீதம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்காப்புல இத்தனைக்கும் பாமக இருக்குது மின்னகரத்தில் டாக்டர் ஐயா வந்து பிரச்சாரம் பண்ணி எழும்பி ரெண்டாவது இடம் வந்து ரெட்டையில மூணாவது ஆக்கினாரல அதே மாதிரி விக்கிரவாண்டியிலையும் வந்துட்டார்னா இந்த மிகப்பெரிய அறுபது சதவீத வன்னியர் போட்ட இந்த கெய்னே வந்து டாக்டர் ராமதாஸ் கையில் போயிடும்

வெற்றி பெற்றவங்க காமாக அமைதியாக இருக்காங்க அதிகார பலத்தோடு இருக்காங்க திமுக தான்ப்பா வெற்றி பெறும் அது வெற்றி பெறும்ன்றது உள்ளங்கை நெல்லிக்கிழமை மாதிரின்னு சொல்லலாம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்து ஜெயிப்பாங்க ஈரோடு கிழக்கில் சொன்ன மாதிரி இதை நம்ம சொல்லிடுவோம் ரெண்டாவது இடத்துல எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க சார் மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் எனக்கு அது வந்து கம்யூனல் போலரைஸ்டேஷன் வந்துன்னா பாமக எழும்பி வந்துடும் பாமக வன்னியரை கன்சால்டேட் பண்ணி எழும்பிடக்கூடாதுங்கிறதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம் ஏன்னா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வன்னியர் சமூகம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிருக்காங்க ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே ஆதரிப்பாங்க நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியை சொல்லும்போது யங் விளையாடக் கூண்டர் சமத்திலாம் அண்ணாமலை பலகினப்படுத்துவார் அண்ணாமலை ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு டேலண்டட் விளையாடக் கூண்டர் யங்ஸ்டருன்னு சமுதாயம் பார்க்குறாங்கன்னு நான் சொன்னேன் சொன்னேன் அதே டைமில் தான் நானும் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமியை வன்னியராட்டையே பார்க்குறாங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகும்போது வந்த வன்னியர் சகோதரர்கள் எடப்பாடி எங்கே ஆளுதான்னு சொன்னாங்கங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எடப்பாடிக்கு ஒன் இயர் பேக்கிங் வருங்கிறதை நாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த அதிரி புதிரியாக இவ்வளோ வந்து குவியும் நானே எதிர்பார்க்கல அப்படி குவிஞ்சு தள்ளிட்டு எப்படின்னா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீத வாக்கு ரெட்டால் எடுத்திருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு ஒன் இயரெல்லாம் பாமக விட்டுட்டு வந்து அவர்கிட்ட பின்னாடி நின்றுட்டான் அதே எடப்பாடி பழனிசாமிக்கு நெல்லையில் எட்டு சதவீத வாக்கு தான் வந்திருக்கு எங்கள் சீனியர் ஜிஆர் ரெட்மெண்ட் சார் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை திருநெல்வேலில் விட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ஏழில் ஜெயிக்க வச்சார் நாஞ்சில் மனோபுரம் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை பாளையங்கோட்டையில் விட்டு ஜெயிக்க வச்சார் எங்கள் தொழிலில் ஒய்எஸ்எம் யூசுப் முஸ்லீம் அவர் ராதாபுரம் விட்டு ஜெயிக்க வச்சார் அப்போது இப்படியெல்லாம் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்த நெல்லையில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையிலையும் ஜெயலலிதா படத்தை போட்டு எட்டு சதவீத வாக்கு தான் அதே இதில் ஜெயலலிதா படத்தை போட்டு முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு அப்போ ஜெயலலிதா படத்தை போடுறதும் மேட்டர் இல்லை ரெட்டாலையும் மேட்டர் இல்லை அங்கே உள்ள நாடார் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கல இங்கே உள்ள விளையாட் இங்கே உள்ள வன்னிய கவுண்டர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு நம்ம எவன் கொடுத்தான் எடப்பாடி ஐயா தானே கொடுத்தாருன்னு போராடின ராமதாசியை மறந்துட்டு எடப்பாடி பின்னாடி நின்றுட்டான் முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு சேலத்தில் இதில் வேடிக்கை என்னென்னா எடப்பாடியில் பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு கி பார்த்திபனோட உதயசூரியனோட கீழே இருந்த அதிமுக இன்றைக்கி ஓட்டு அதிகம் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் மக்களவையிலே ஒம்பது சதவீதம் தான் வந்திருக்காங்க எடப்பாடிக்குள்ளேயும் ஒம்பது சதவீதம் தான் எடப்பாடியில் அவங்க ரெட்டை இலையை மூணாவது தள்ளி ஜெயித்த இடம் அவங்க இருபத்தைந்து சதவீத பலம் அவங்களுக்கு தாராளமாக இருக்குது ஆனால் ஒம்பது சதவீதத்துக்கு போயிட்டாங்கன்னா மீதி பலம்லாம் எங்கே போச்சு எடப்பாடி பழனிசாமி கையில் போச்சு இன்னும் இதில் இன்னும் இதை டீப்பாக ஆராய்ச்சி பார்த்தோம்னா எடப்பாடியில் ஒம்பது சதவீதம் எடுத்த பாமக ஓமலூரில் வெள்ளாள கவுண்டர் அண்ணாமலைக்கு இன்ஃப்ளென்ஸ் உள்ள பகுதியில் அவங்க பன்னெண்டு சதவீதம் எடுக்கிறாங்க சேலத்துக்குள்ளே பார்த்தா ஒன் இயர் கான்சென்ட்ரேட்டராக அவங்க வாக்கு நிர்மிக்க இடத்துல கீழே போகிறாங்க அதர் காஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூட வராங்க இது உண்மை இதை வந்து பாமக செல்வாக்கு பாமக இதை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அவ்வளோ மக்களவைத் தேர்தலையும் செக்மெண்ட் வைஸ் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இதில் நம்ம இதில் கூட டாக்டர் யாவுக்கு வன்னியர் எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு உறுதியானவரெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இதுவும் டேட்டா ஃபேக்ட்டு அப்போது தெல்ல தெளிவாக இன்னொன்று பாருங்கள் இந்து கிறிஸ்டின் போலர் ஸ்டேஷன் வருது கன்னியாகுமரியில் அதுக்கு முன்னாடி ரெட்ட தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டுள்ள இடம் தான் ஒன்றுமே இல்லாத இடம் இல்லை அங்கே வந்து நாலு சதவீதத்துக்கு போயிடுது இங்கே வன்னியர் வன்னியர் அல்லாதவர் போலர் ஸ்டேஷன் வருது இருபத்தி மூணு சதவீதத்துக்கு அன்பழகம் மூலமாக எங்கள் தருமபுரியில் தாக்கு பிடிக்குது சிதம்பரத்தில் பாமகவோட வாக்கு அதிகம் பாமகன்னா பாஜக கூட்டணியோட இங்கே விழுப்புரத்தில் வாக்கு அதிகம் கள்ளக்குறிச்சியில் வாக்கு இப்படி வன்னியர்கள் வந்து அறுபது சதவீத வன்னியர்களை வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிட்டாங்க இன்றைக்கி இருபது சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காருனா அதில் ஏழு எட்டு சதவீதம் வன்னியர் சமூக வாக்கு ஸோ அவருக்கு விழுந்த வாக்கெலாம் நாற்பது சதவீதம் வன்னியர் வாக்கு இது ஃபேக்ட் நம்ம இதில் வந்து அவருக்கு வன்னியர் அக்செப்ட் த ரியாலிட்டி வன்னியர்கள் அவருக்கு அறுபது சதவீதம் போட்டிருக்கான் கலைஞருக்கு இப்படி போட்டதில்லை புலட்சி தலைவிக்கு இப்படி போட்டதில்லை மக்களத்தில் எம்ஜிஆருக்கு போட்டதில்லை ஒரு கம்யூனிட்டி அறுபது சதவீதம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்காப்புல இத்தனைக்கும் பாமக இருக்குது அண்ணா திமுக திமுகவில் பொதுச் செயலாளர் துறைமுருகன் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஆண்டிமனை சிவசுப்ர சிவசங்கர்லாம் இருக்கிறாங்க சீமானும் வீரப்பன் கொள்ளைக்காரன் என்றால் கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கும் என்ன பேர் இது கலியபெருமாள் பெருமாள் பொன்பரப்பி தமிழரசன்னு அவரும் கொஞ்சம் ஒரு ஓரளவாவது அவரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கார் இவ்வளவு முயற்சிக்கும் பிறகும் அறுபது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி வன்னியர் சமுதன் நின்று இருக்குன்னா நீங்கள் பூத்து வயசு பாருங்கள் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பாருங்கள் செக்மெண்ட் வைஸ் நான் பார்த்து தான் சொல்கிறேன் என் செக்மெண்ட் வைஸ் எல்லாருமே பார்த்தா சொல்ல முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் நான் கொஞ்சம் கூடுன்னு நினச்சேன் இப்படி கண்ணா பின்னாடி கூடுன்னு நான் நினைக்கவே இல்லை நீங்கள் அதை எல்லாமே நீங்கள் செக்மெண்ட் வைஸ் அலை பண்ணி பாருங்கள் உண்மை நிலமை தெரியும் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை நிலமை இந்த இடத்துக்குள்ள இந்த கெயினை விட்டுறக்கூடாதுன்னு அவர் என்ன பார்க்குறாருன்னா பெண்ணகரத்தில் டாக்டர் ஐயா வந்து தின்ன பிரச்சாரம் பண்ணி எழும்பி ரெண்டாவது வந்து ரெட்டாலே மூணாவது ஆக்குனாருல அதே மாதிரி விக்கிரவாண்டியிலையும் வந்துட்டாருன்னா இந்த மிகப்பெரிய அறுவை சதவீத வன்னியர் போட்ட இந்த கெயினே வந்து டாக்டர் ராமதாஸ் கையில் போயிடும் கொஞ்சம் சதஞ்சிடும் ஸோ ராமதாஸ் உருவம் இல்லாமல் போயிடணும்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கு தான் அது வேற யாருக்கும் போனாலும் பரவாயில்ல ராமதாஸ் போகக்கூடாதுன்னு நினைக்காரு இப்போ அவருக்கே ஒரு பயம் வேளையில் ராமதாஸ் எழும்பி வந்து எல்லாம் மாம்பழத்தை பழுக்க வச்சுருவோம் ஒன்று நிமிந்து நின்று ஓட்டை போட்டுட்டாங்கன்னா பெண்ணகார மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டாங்கன்னா ராமதாஸ் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வந்துட்டாருண்ணா அது நமக்கு சிக்கல் இல்லையா நம்மளை மீறி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களே எங்கக்காக ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டை கேட்குறாங்கன்னு சொல்கிறாப்பில் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க ஜெயலலிதா படத்தை போட்டு ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினம் வச்சு அவ்வளோ முக்கலத்துவட்டையும் வாங்கினாங்க அவ்வளோ முக்கியத்துவ ஓட்டையும் வாங்கினாங்க மயிலாடுதுடையில் மா க ஸ்டாலின் மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்கும்போது ஜெயலலிதா படத்தை தான் போட்டு போட்டார் அப்போ இருபத்தி நாலுலேயே ஜெயலலிதா படத்தை போட்டிருக்காங்களே அப்போ ஒரு புது செய்தி இல்லையே இப்போ பாமக அங்கே ஜெயலலிதாவால் முதல்வராக அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ் அவர் பொருளாளர் பொ பொறுப்பில் இருந்தார் அப்புறம் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் ஜெயலலிதா பிரிவில் பொருளாளராக இருந்தார் ஜெயலலிதா பொருளில் பொருளை வந்து பிரியோடல வந்து தினகரனும் நம்பர் டூ அந்தஸ்தில் இருந்தார் அப்போ அவங்க வந்து இந்த அணியில் இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போது வந்து ஜெயலலிதா படத்தை போடல என்ன தப்பு இருக்க முடியும் அப்போ இவர் சம்பந்தம் இல்லாமல் ஜெயலலிதா படத்தை போடுறாங்கங்கிறதெல்லாம் ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடு தானே இப்போ எடப்பாடி பழனிசாமியை மீறி ராமதாஸ் இருபத்தஞ்சி சதவீத வாக்கை தாண்டிட்டாருன்னா அது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அந்த அதிர்ச்சி ஜெயலலிதா படத்தை போட்டு தான் அந்த ஓட்டு வந்து காட்டுறதுக்கு தான் சொல்கிறார் நான் கேட்குறேன் பத்து புள்ளி அஞ்சு தான் உங்களுக்கு முப்பத்தெட்டு சதவீதம் வந்தது நீங்கள் சேலத்திலையும் ஜெயலலிதா படத்தை போட்டீங்க திருநெல்வேலியும் ஜெயலலிதா படத்தை போட்டீங்க நாடார்களையும் போடலை இத்தனைக்கும் ஜெயலலிதா ஜெ ஜெயலலிதா வந்து நாடார்களை குளோரிஃபை பண்ண பண்ணாங்க சேரசோழப்பாடியில் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மற்ற யாரையும் பற்றி மைண்ட் பண்ணாமல் போங்கடா போங்கப்பா இதுன்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணாங்க அது நின்றுச்சு ச என் தம்பி செந்தில் மல்லர் தான் அதை ஏற்றான் அப்போ நாடார்கள் ஜெயலலிதா படம் போடும்போது ஜெயலலிதா அதை சொன்ன நாள் போஸ்ட்ரு போடுவாப்பில் தம்பி ஹரிநாடார் போடுவான் ஹரிநாடார் டீநகர் ஃபுல்லாக வெளியே இருந்தோம்னா நகர் ஃபுல்லாக ஜெயலலிதா சொன்ன நாள் போட் போஸ்டர் போடுவான் ஜெயலலிதா பிறந்த நாள் போஸ்டர் போடுவான் ஜெயலலிதா மறந்த நாள் போட்டு நன்றி உணர்வோட ஹரிநாடார் வந்து போடுவான் திருநெல்வேலி ஜெயலலிதா படத்தை போட்டு எட்டு சதவீதம் தானே வருது அப்போ இஷ்யூ ஜெயலலிதா அல்ல புரியுதுங்களா ஜெயலலிதா படம் மேட்டர் அல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியருக்கு கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பத்தெட்டு போடுறாங்க ஜெயலலிதா பேசுனதை பேசுறதுக்கு மனசு மனசு இல்லாமல் குமட்டலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு திருப்பி அடிக்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ இங்கே என்ன ஜெயலலிதா படத்தை போடுறது உண்மை ராமதாஸ் நாங்கள் திமுக கண்டஸ்ட் பண்ணனால ஜெயலலிதா ஓட்டர்ஸ் வந்து தன் பக்கம் வரட்டின்னு அவர் நினைக்கிறது உண்மை அது இருபத்தி நாலுலேயும் போட்டாருங்கிறது இருபத்தி நாலு மக்களவையிலையும் போட்டாருங்கிறது உண்மை அப்போ எடப்பாடி பழனிசாமி இதில் பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ராமதாஸ் போயிட்டாருன்னா அவர் பதினாறில் பண்ண மாதிரி பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை முன் வச்சு பத்து புது புள்ளி அஞ்சு சதவீதம் எங்களுக்கு நிறைவேற்றப்படலை வன்னியர்களை எல்லாரும் வஞ்சிக்கிறாங்கன்னு அன்புமணி முதல்வர்னு தனிச்சை கூட அவர் போயிடலாம் அப்படி போனார்னா இந்த ஃபைட்டு பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸுக்கும் ஸ்டாலினுக்கும் வட தமிழகத்தில் போயிடும் ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை கலைஞர் ஜெயகுரு ராமதாஸ் வன்னியர்னால் கொஞ்சம் அச்சப்படுவார் ஏமாறுவார் நஷ்டமடைவார் ஸ்டாலின் அப்படி இல்லை அதில் லாபத்தை பார்த்துட்டாரு நான் தெளிவாக சொன்னேன் துறைமுறை சொல்லியும் ஒன்றும் நடக்காது அண்ணே அதெல்லாம் வேண்டாம்னே திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரோ ஒன் இயர் கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டு லாபத்தை பார்த்துருவார் சுதா மயிலாடுதுறையில் ஒன் இயர் கேண்டிடேட் போட்டாப்புல கடலூர் இவர் விநாயகத்தோடய பேரன் வந்தவாசி கிருஷ்ணசாமிக்கு மகன் விஷ்ணு பிரசாத் ஒன் இயர் கேண்டிடேட் போட்டாப்புல கொஞ்சம் ஒன் இயர் கேண்டிடேட்டை அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு திருமாவளவனை வச்சு ஜெயித்தரலாங்கிறதான் ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு சொன்னேன் இப்பவும் ஸ்டாலின் வந்து தெள்ள தெளிவாக மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டார் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்கள் பல இருந்தாலும் கூட அவர் அவர் ஸ்டாண்டை தெளிவாக வச்சுக்கிட்டு ராமதாஸை கலைஞர் மாதிரி அச்சப்பட்டு மறண்டு போய் நிற்காமல் தெளிவாக டாக்டிக்கலாக அதே வேளையில் கலைஞர் வந்து ராமதாஸை சில டைம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்ருப்பார் விமர்சனம் பண்ணாமல் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா பெரியவர்னு சொல்லிக்கிட்டு அந்த காரியத்தில் தெளிவாக நின்று ஸ்டாலின் அதை வந்து எதிர்கொள்கிறாரு எஸ் அது வந்து இதுக்கு இன்னொரு தலைவரை சொல்லலாம் அவர் கொஞ்சம் ஆணித்தரமாக பண்ணுற ஒரு தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் ஸ்டாலின் அதே நாசுக்காக நைசிட்டியோட தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போது இருபது சதவீதத்துக்கு மேலே பாமக வந்து பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி முதல்வர்னு சொன்ன மாதிரி நின்னால் ஒரு சைடு ராமதாஸ் இப்போ இருபத்தி நாலில் கீழே விழுந்த ராமதாஸ் இருபத்தி நாலில் அறுபது சதவீதம் எடப்பாடியிட்டு போயிட்டு இருபது சதவீதம் தான் ராமதாஸ்கிட்ட இருக்குன்னு தோணுது இருபத்தி நாலு கீழே விழுந்த ராமதாஸ் டக்கு டக்கு டக்குன்னு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் வன்னியரை எடுத்து ஏறி வந்துடுவார் பத்து புள்ளி அஞ்சு அன்புமணி முதல்வர்னு அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பவும் எடப்பாடிக்கு எதிர்பார்ப்பு என்னென்னா ராமதாஸ் விக்கிரவாண்டியில் எமர்ஜி தான் எடப்பாடிக்கு எதிர்பார்ப்பு அது அவர் கையில் இல்லை வன்னியர் சமுதாயத்தின் கையில் இருக்குது ஆனால் சார் இப்போ ஏடிஎம்கே ஒரு அறுபத்தாறாயிரம் ஓட்டு இப்போ வாங்கியிருந்துச்சில்ல இந்த விக்ரவாண்டியில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் செக்மெண்ட்ஸாக எடுத்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க அந்த அறுபத்தாறாயிரம் ஓட்டு யாருக்காவது போய் தானே ஆகணும் அதிக அளவு திமுக போகும் திமுகவுக்கு இதுதான் நான் நான் ரவீந்ததுரைசாமிக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் நான் தரவுகளோடு தான் பேசுவேன் மொட்டை சாத்தம் குட்டையில் உளுந்தானு வாய்க்கு வந்த மாதிரி ரெட்டாவில் ஓட்டு உதவிசூரனுக்கு போகவே போகாது திமுக காரணம் என்ன காரணம் கொண்டாலும் உதவிசூரில் குத்தவே மாட்டான்னு ஒரு சிலர்கள் வந்து டேட்டா இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் எமோஷ்னலாக தப்பு தப்பாக இக்னோரண்டாக பேசுகிறத விட்டுறலாம் சிலவங்க மோசடியாட்டே பேசுகிறாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடியா லேடியான்னு கேட்டு சந்தோஷமாக இருக்குமே மோடியா லேடியானு போது உங்களுக்கு எல்லாம் அவங்க கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா மோடியும் டோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா யாரை சென்னைமேரி வித்தியாசம் வெலமாஷ தெரியாம முன்னாடி பரிதாமா வரவேற்கவும் வழி அனுப்பவும் ஆப்சிகோஸ் பிகர்னால் என்னென்னு காட்டி காட்டினார் அதையும் நம்ம பதிவு பண்ணிக்குவோம் சரி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா இருபது சதவீத வாக்கில் இருக்கிறார் அப்போ இருபத்தஞ்சி சதவீத வாக்கு காணலை அந்த இருபத்தி சதவீத வாக்கில் ஏழு சதவீத வாக்கு ஓபிஎஸ்ஸு டிடிவி ஓபிஎஸ் வந்து மரவர் ஓட்டை பெரிய அளவு கொண்டு வந்துட்டார் திருநெல்வேலில் மரவர் ஓட்டு விடுறதுக்கும் ஓபிஎஸ் காரணம் ராமநாதபுரத்துலேயும் மரவர் ஓட்டை அவர் ஃபுல்லாக நின்றுட்டுச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அவரை பாதிச்சுட்டு பட் மரவர் ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு உழுந்துடுச்சு இப்படி தென் மாவட்டம் ஃபுல்லாக மறவர் ஓட்டுகள் கள்ளர் ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து அண்ணாமலை எடப்பாடிட்டு இருந்து எடுத்த கொங்கு வேளாளர் ஓட்டெல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு சதவீத ஓட்டு என்டிஏக்கு போயிட்டு சீமான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இளைய மலர்ந்தால் ஈழம் அது இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு பிரச்சாரம் நம்பர் டூ வாட்டு அண்ணா அதிமுகவுக்கு வெளியே இருந்தார் அவர் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு எடுத்தார்னா திமுக வளர்ந்துட்டுருக்கு கலைஞரோட ஸ்டாலின் மேலே போய்ட்டு இருக்காரு அந்த ஓட்டில் அதிமுக ஓட்டு தான் பதினஞ்சு சதவீதத்தை கணக்கில் எடுத்துடுங்க மீதி பத்து சதவீத அதிமுக ரெட்டோல ஓட்டு உதவி சூரியனுக்கு போயிருக்கு கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு திமுகவோட ஓட்டே சரிஞ்சு தான் இருக்குது ஆறு சதவீதம் சரிஞ்சிருச்சுன்னு எடப்பாடியை சொல்லிகிட்டு இருக்காருல்ல நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜெயல்தாட்டை இருந்த ஓட்டில் இருபது தான் அவர்கிட்ட இருக்குது இருபத்தஞ்சிக்கு எங்கே போச்சுங்கிற கணக்கை நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் பத்து சதவீத ஓட்டு ஸ்டாலினுக்கு போயிட்டு கலைஞருக்குள்ளே எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை நான் இது 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 முதல்ல ஒத்துக்கிடுங்க அண்ணா ஓட்டு காணாமல் போன இருபத்தஞ்சில் பத்து ஸ்டாலினுக்கு எட்டு சீமானுக்கு ஏழு பன்னீர் தினகரன் அண்ணாமலைக்கு அண்ணாமலை வெள்ளாள கொண்ட ஓட்டு அண்ணா திமுக ஓட்டெல்லாம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கோயமுத்தூர் தூ தட்டி தூக்கிட்டு போயிட்டார் ஸோ இந்த இது தெளிவாக இருக்குது உதவி உதவிசீரனுக்கு ஓட்டு போடுவான் பொன்முடி வெளிப்படையாகவே பேசுனார் ஏடிஎம்கேக்காரங்க போட்டு போடணும் திமுக ஓட்டு போடணும் போட்டிருக்காங்கிறதான் நான் உங்களுக்கு எவிடென்ஸாக வச்சுக்கலாம் இப்போ இந்த விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியிலையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது

நாற்பத்தஞ்சு எடுத்ததுல பத்து ஸ்டாலின் திராவிடம் இயல்பா அன்புமணியோட வேட்பாளர் அதிகரிக்க தானே செய்வாங்க கண்டிப்பாக அதிகரிக்க தானே கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பதினேழு அவங்க எடுத்துருக்காங்க இப்போ அந்த பதினேழு இவங்க எடுத்துட்டாங்கன்னா இவங்க ஓட்டே ஒரு ஏழு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ரெட்ட அலைக்கு போயிருக்குது அதுவும் திரும்ப வந்து கூடவும் ஒரு நாலஞ்சு எடுத்து இருபத்தஞ்சு தாண்டிட்டாங்கன்னு வைங்க இருபத்தஞ்சு சதவீதத்தை ஆமா இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டிட்டாங்கன்னு வைங்க அவங்க அன்புமணியை முன்னிறுத்தி எடப்பாடி இழந்த வன்னியர் ஓட்டை எடுக்கிறதுக்கு அரசியல் பண்ணிடுவாங்க ராம ராமதாஸ் வில்போரு உள்ள ஒரு வில்போரில் உள்ள இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பார்ப்போம் அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் நான் இது நான் என்ன பொறுத்தவரை இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி எதிர்க்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் ராமதாஸ் மாதிரி ஒரு ஜாதிக்கு இந்தியாவிலே பாடுபட்ட தலைவர் கிடையாது டாக்டரை அவ கைவிட்டால் வன்னியரை மற்ற எல்லோரும் பந்தாடிருவாங்க அதில் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறது வர தான் மற்ற கட்சி வன்னியருக்கும் லாபம் வன்னியர் அரசியலுக்கும் லாபம்ங்கிறத நான் ஏற்கனவே எடப்பாடி களத்தை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஒருவேளை நான் அதை சொன்னனால தான் அவர் களத்தை விட்டு வெளியேறிட்டாரோ என்னவோ ஸோ இந்த இடத்துக்குள்ள பெண்ணகரம் மேல ராணிப்பேட்டை மாதிரி ராமதாஸ் வர்றதுக்கான முயற்சிகளை செய்கிறாரு தான் முடிவு இருபத்தஞ்சுக்கு இப்போ பாசிபிள் இருக்கா ஐம்பதுக்கு மேல திமுக வருங்கிறத நான் ஓகே இருபத்தஞ்சு சதவீதம் அதுதான் இருபத்தஞ்சு மேலே வந்துட்டா அவர் மீண்டும் இருபத்தி நாலில் எடப்பாடி வந்துடும் இல்லை வாய்ப்பு இருக்குமா என்ன இல்லை அதுதான் நான் களத்துக்கு போனோம் ஸ்டடி பண்ணோம் அங்கே போல ஸ்டேஷன் உருவாகிருக்கா நாம் இருக்கு சார் நாம் தமிழருக்கு வந்து வடபலத்தில் வந்து கொஞ்சம் பொதுவாகவே வாக்கு வங்கி வந்து குறைவாக தான் இருக்குது தென்பலத்துலையும் மற்ற இடங்கள்லையும் இருக்கக்கூடிய டெல்டாவிலையும் டெல்டாவில் தமிழ் தேசிய உணர்வு இருக்கும்போது டெல்டாவில் அதிக அளவுக்கு வாக்கள் இருக்குது டெல்டாவில் மூணு கேண்டிடேட்டுமே ஹிமாயுன் அந்த கார்த்திகா காளியம்மாள் இவங்க எல்லாமே நல்ல ஓட்டுகளை பெர்ஃபார்ம் பண்ணும்போது வட தமிழகத்தில் விருப்ப மகள் நல்லா ஓட்டு எடுத்தாங்க ஒரு நியர்லி கிட்ட எடுத்தாங்க மற்ற இடங்களில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டுங்கிற அளவுக்கு வந்து நிக்க குறைஞ்சி போகுது ஏன்னா இங்கே நிற்கிறவண்டியில் எட்டாயிரத்து சொச்சம் ஓட்டு அதுக்கு பிரச்சனை இது தான் இங்கே பாமக பாமக ஒரு பெரிய ஃபோல்ட்ஸு விடுதலை சிறுத்தைகள் ஒரு போர்ட்ஸு அறுபது சதவீத ஓட்டர்ஸ் வந்து ரெண்டு ஜா ரெண்டு ஜாதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ள பாமகவுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள்னு சொன்னால் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஓட்டுக்குள்ளே இருந்து ஓட்டு எடுக்கணும் இதில் பறையர் சமூக ஓட்டும் வன்னியர் சமூக ஓட்டுக்கும் பாமக விடுதலை செய்து ஒரு பிரதிநிதிகள் வரும்போது அந்த சமூகங்கள்லேருந்து பெரிய அளவுக்கு ஓட்டு வர மாட்டேங்குது என்னோடய பார்வை அதில் பறையர்களிட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே வந்ததாக பார்க்குறேன் வன்னியர்கிட்டருந்து பாமகவுக்கு வந்த ஓட்டில் எனக்கு டவுட் இருக்குது ஏன்னா அது வந்து பூத் வயசு அருமையை எனக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் அதில் வித்தியாசம் தெரியும் இத்தனைக்கும் ராமதாஸே வந்து வீரப்பம் விஷயத்தில் ஜெயலலிதாவுக்காக பேசாமல் இருக்கும்போது வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கு என்ன இப்போ ரெண்டு சீமானு கேட்டாப்பில்ல பட் இது என்ன பார்க்குதுன்னா பெருமாளோட அந்த அரு அம்பவ சேத மாட்டு இடஒதுக்கிட்ட உதவித்தினது வன்னியர் சம்பந்த சேர்ந்த ஐயா கலியா பெருமாள் தான் மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் பொண்ணாருங்கிறது சீமான் போய் பண்ணுறாப்பில் பொன்பரப்பி தமிழரசனை முன்னெடுக்கிறாப்பில் எல்லாமே அவர் செய்தாலும் கூட அங்கே பவர் சென்டரில் வந்து அந் வன்னியர்களை வந்து அதிமுக நம்ம ஜாதிக்கான கைது கட்சி பத்து புள்ளி அஞ்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி தந்தாருங்கிறதெல்லாம் அவன் நின்றுறான் ஸோ இது வன்னியர் கட்சின்னு ஃபீல் பண்ணக்கூடிய வன்னியர் அல்லாத பறையர் செங்குந்தர் இந்த மாதிரி அரசியல் அதிகாரத்தை நம்ம பெரியாருக்கு பாடுறத நான் செங்குத்தூர் அரசியல் அதிகாரத்தை கேபி முனிசாமி வன்னியர் வந்து சூறாடுறா சூறையாடுறாருலாம் நினைக்கக்கூடிய வாக்காளர் தான் சீமானுக்கு வர்றாங்க ஸோ விக்கிரவாண்டின் தன்மை ஹெவியாக வன்னியர் ஹெவியாக பறையருங்கிற தன்மையில் இருக்குது ஸோ இது போலி ஸ்டேஷன் வந்துன்னா வன்னியர் வந்து பாமக சைடு நிற்பாங்க அதிகார பலத்தை பயன்படுத்தி வன்னியரை கொஞ்சம் அமைச்சர்கள் அமைச்சர்கள் வன்னிய எம்எல்ஏக்கள் உடைப்பாங்க இங்கே வந்து சீமான பிடிக்கக்கூடிய பிற ஜாதிகள் கூட சரி வன்னியர் பாமக வந்துடக்கூடாதுன்னு உதவிசூரனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அங்கே அதிகார பலம் போலர் ஸ்டே அதிகார பலத்தில் போட்டியே இல்லைங்கிறது கொண்டு வராங்களா பாமக போலர் ஸ்டேஷன் உருவாயிட்டா எதுன்னு தெரியாமல் என்னால் கமிட் பண்ண முடியாது ஓட்டுவரும்பி திமுக ஐம்பது சதவீதம் ஓட்டுக்கு மேலே வந்துடுவாங்க மட்டும் நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கும் அது கமிட் பண்ண முடியல இந்த இடம் போட்டியே இல்லாத கிளம்புனா நாம் தமிழருக்கு ஓட்டு ஓட்டு வரும் போலிங் ஸ்டேஷன் ஆச்சுன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு குறையும் விஜய் பிளஸ் சீமான்னு சொல்றாங்களே சீமானே நிறைய பேசிட்டு இருக்காரு நடுநிலை வைக்கிறாரு அது அறிக்கையா நடுநிலை வகிக்கிற்கு என்ன ஓட்டு இல்லாத சந்திச்சது இல்லாத ஓட்டவர் எப்படி இல்ல எங்க ஓட்டுல எங்க ஓட்டு இருக்கு

முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு ப்ரூவ்டு ஓட்டு விஜய்க்கு ப்ரூவ்டு ஓட்டு இல்லை விஜய் சீமான் கூட்டணின்னு பேசுறதை பற்றி சார் விஜய் தனி தலைமையில் விஜய் தனி தலைமையில் வந்தால் ஏற்றுக்காத யாருன்னு சீமான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்க லீடர்ஷிப்பில் விஜய் வரட்டுங்கிறாரு அது கூட எனக்கு வந்து பல நிரூபிக்காத விஜய் வந்து சீமானுக்கு எப்படி எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவார்ல எனக்கு டவுட் இருக்குது சீமான் நம்பலாம் எனக்கு வந்து ஒரு பல நிரூபித்த ஒருத்தர் வந்து இப்போ திருமாவளவன் சீமானை ஏற்றுக்கிட்டாருனா திருமாவளவன் பல நிரூபித்தவர் அவர் ஓட்டை கொண்டு வருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ராமதாஸ் ஐயா வந்து ஜெயலலிதாவை ஆதரிக்கிறாங்கன்னா பல நிரீச்சவங்க தொண்ணித்தட்டில் வெற்றி வெற்றி கூடிய நாட்டை வச்சாங்க விஜயகாந்து பதினொன்றில் ஜெயலல்தாவை ஆதரிச்சாங்கன்னா எட்டு பத்துனி பல நிரூபித்தவர் பல நிரூபிக்காத விஜய் தன் அவர் கையில் இல்லாத ஓட்டை அவர் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அபிமானம் வேறு ஓட்டு வேறு இப்போ நீங்கள் ரஜினி எடுத்துடுங்க ரஜினி தொண்ணித்தெட்டில் திமுக தமாகவுக்கு ஆதரித்தார் திமுக தமாக தோற்று போச்சே அண்ணா திமுக பாமக தானே ஜெயித்தது பாமக கையில் இருந்த ஓட்டை அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாப்புல மதிமுக கையில் இருந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாப்புல ரஜினி கையில் இல்லாத ஓட்டை வச்சுக்கிட்டு தொழித்தேட்டில் ஆதரிக்கும் போது தொண்டி தேட்டிலே ரஜினி போனார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் தங்கள் கையில் இருந்த ஓட்டை பாமக திமுக காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாப்புல ரஜினி கையில் ஓட்டு இல்லாமல் அறிக்கை விட்டு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு போயிட்ட திமுக அணி ஸோ விஜய் கையில் ஓட்டு இல்லைங்கிறதான் கான்செப்ட்டு கையில் ஓட்டு வந்துட்டுனா அந்த ஓட்டை நான் மதிச்சிருவேன் விஜயகாந்த் கையில் எட்டு புள்ளி ரெண்டு வந்து மதித்தேன் எட்டு புள்ளி மூணு கமல்ஹாசன் கையில் மூணு புள்ளி ஏழு வந்தது அப்புறம் ரெண்டு புள்ளி அஞ்சாக குறைஞ்சிது எனிவே எதிர்போட்டில் திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் தானே அதை மதிப்பு கொடுத்துட்டேன் சில ஒரு சில இடங்களில் ஓட்டு கான்ட்ரிபியூட் ஆகிருக்குது நான் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வச்சு பார்த்தா கமல்ஹாசனுக்கும் சில கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது செகண்ட் வைஸ் பார்த்தா தெரியுது ஸோ அவருக்கு ஒரு பிரச்சார பலமும் இருக்குது விஜய்க்கு அவர் கையில் ஓட்டு வந்தால் தான் அது டிரான்ஸ்ஃபர் அதை பற்றி சொல்லணும் வராத ஓட்டை எப்படிங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கைக்கு தன் கையிலே வராத ஓட்டை ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பேசுகிறார்ல சீமான் பேசுகிறார்ல அவங்க விஜய்க்கு அபிமானிகள் தான் அவங்களுக்கு ஓட்டு அவங்க வன்னியராக இருந்தால் மாம்பழத்துக்கு போடலாம் நான் வன்னியராக இருந்தால் உதயசூரியனுக்கு போடலாம் தன் தம்பியினுடைய திறமை மீது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு மீது சீமானுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல சீமான் விஜய் திட்டி தான் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் விஜய் ஒரு கோலன்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் அவர் மைக் படம் போட்டதும் என் தம்பி விஜய்னு சொன்னார் ஒன்று புள்ளி நாலு கூடுதலாக எடுத்தார் இந்த கூடுதலாக வந்து ஒன்று புள்ளி நாளில் விஜய்க்கு ஓட்டிருக்குப்பா இருபத்தொன்னில் விஜய்ய கோலத்தனமானவர் சொல்லி தான் திட்டி தான் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் இருபத்தொன்னுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை எடப்பாடிக்கு மல்லாண்டா பயப்படுறதுன்னா அவர் தானே சொன்னார் அதை சொல்லி தானே எடுத்தார் ஆறு புள்ளி எட்டு விஜய் ரசிகர்கள்லாம் இது பண்ணி போடுறது அதை கிண்டல் அடிக்க அதானே நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாரு என் தம்பினார் ஒரு ஒன்று புள்ளி நாலு கூடி இருக்குது இந்த ஒன்று புள்ளி நாலுக்குள்ளே விஜய்க்கு ஓட்டிருக்கு இதே இதே இதில் ஜெயலலிதா வந்து அனில் மாரி ஜெயலலிதாவுக்கு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி பதினொழில் உதவுனார் பதினாலில் மோடியை போய் பார்த்தார் ஆனால் ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு அதிகம் பெற்றாங்க ஸோ ஒரு ப்ரூடு லீடருங்கிறது வேறு ஒருத்தருக்கு அபிமானங்கிறது வேறு ப்ரூடு லீடருங்கிற வேறு அபிமானங்கிறது வேறு அபிமானங்கிறது ப்ரூடு ஓட்டு அல்ல லீடராக நின்று வாக்கு எடுக்கிறது ப்ரூவ்டு ஓட்டு ராமதாஸ் இருக்கிறது ப்ரூவ்டு ஓட்டு விஜயகாந்த விஜய்கிட்ட இருக்கிறது அபிமானம் சிவகார்த்தியிட்ட இருக்கிறது அபிமானம் அஜித்திட்ட இருக்கிறது அபிமானம் மக்கள் அபிமானம் கொண்ட விஜய் ஒரு அரசியல் கட்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வாக்கு சதவீதம் சீரோ சதவீதம் தான் சசிகலாட்டர் இருக்கிறது ஒரு ஸ்டேச்சர் ஜெயலலிதாவின் தோழி முக்கலத்தூர் சமுதாயத்தை எம்பவர் பண்ணவங்க தீபா ஜெயக்குமார் அம்மையாற்ற இருக்கிறது ஜெயலிதாவி ரத்தவர் சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டு இவங்க எல்லாமே ஸீரோ பர்சன்டேஜ் ஓட்டு தான் ஓட்டு ப்ரூவ் பண்ணாதான் அந்த ஓட்டுக்கு வேல்யூ ப்ரூவ் பண்ணாத ஓட்டுக்கு உங்கள் கையில் இல்லாத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ராமதாஸ் அவர் கையில் இருக்க ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ரஜினிகாந்த் கையில் இல்லாத ஓட்டை தொண்ணூத்தெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ராமதாஸ் அவர் கையில் இருக்கக்கூடிய ஓட்டை திமுக காங்கிரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் மதிமுக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு கையில் இல்லாத ஓட்டை ரெண்டாயிரத்தி நாலில் ரஜினிகாந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல தொண்ணூத்தாறில் எப்படி நடந்ததுன்னா தொண்ணூத்தாறில் மூப்பனாறு அவர் வந்து காமராஜ் ஆட்சி அமைப்பு இருபது சதவீதம் வாக்கெடுத்தவர் அவர் ரிவோல்ட் பண்ணுறாரு அவர் பின்னாடி எம்பிஎம்எல்ஏக்கள்லாம் வாராப்பில்ல கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு மூப்பனாரை ரஜினிகாந்த் லிஃப்ட் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து அந்த காங்கிரஸ் அப்படியே உடஞ்சி தமாக மாறுது அதில் இருபது சதவீத வாக்கெடுத்த மூப்பனாறு இருபது சதவீதத்துக்கு மேலே திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அந்த அணி பெருசாகுது அது ரஜினியோட அந்த குரல் வந்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாமல் நம்பிக்கை கொடுக்குது ரஜினி கையில் அன்னிக்கும் ஓட்டு கிடையாது ஜானகி அணி ஓட்டையும் காங்கிரஸ் ஓட்டையும் மூப்பனார் ரூபத்திலையும் ஜெயலலிதா எதிர்ப்பிலையும் வந்து திமுக அணிக்கு வர்றதுக்கு ரஜினி ஒரு கேட்லிஸ்டாக ரோல் பிளே பண்ணுறாரு அதே ரஜினி தொண்ணூத்தெட்டில் சன் தொலைக்காட்சியில் ஒரு பணியனை போட்டுக்கிட்டு பேசிட்டு வரும்போது அந்த அணி பத்து சதவீத ஓட்டு காணாமல் போயிடுது அதே ரஜினி ரெண்டாயிரத்தி நாலில் வரும்போது அவ்வளோ சீட்டையும் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதே ரஜினியை ஒரு பறக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்தி பண்ணுன்னு சொல்லும்போது இதே ரவீந்திரன் துரைசாமி துணிச்சலோட நேர்மையோட நாணயமாக மனிதநிதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் வட தமிழகத்தில் உள்ள செங்குந்தர் உடையார் நாயுடு ரெட்டி பிள்ளை கிராமணி மீனவர் எல்லா ஜாதிகளையும் திரட்டி ராமதாஸை கலைஞரும் செயல்தான் ஐயா ஐயா அணி தாங்கி பிடிக்கிறதுல உங்களுக்குள்ள எம்எ எம்பி எம்எல்ஏ எல்லாம் போயிடுச்சு இப்படியே போனால் உங்கள் அரசியல் அதிகாரம் போயிடும் இது வந்து ரெண்டு வருமே ராமதாஸை த ராமதாஸை தாங்கி பிடிக்கிறாங்க இதுக்கு நம்ம இந்த இதில் முடிவு கட்டலைன்னா நீங்கள் எம்பிஎம்எல்ஏக்கெல்லாம் இழந்து போயிருவீங்கன்னு தமிழக பிற்படுத்தப்பட்ட ஒரு பிறவை நான் அன்பாலன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவ் உடையார் சமூகம் செங்குந்தர் சமூகம் கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு எல்லா சமூகத் தலைவரும் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்து இதை ராமதாஸை காட்ட போகிறோங்கிறத ஜூனியர் உடனில் பேட்டி கொடுத்து மற்ற வார வாரப்பத்திரிகைகளில் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு ஜாதிகளை திரட்டி ராமதாஸை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து அனைத்து தொகுதிகளையும் தோக்கடிச்சு காட்டணும் அதில் சோதர சொல் தொல் திருமாவளவனை பயன்படுத்தி எஸ்சி ஓட்ட கலைஞர் கன்சால்டேட் பண்ணும்போது நாங்கள் இந்த எம்பிஎம்எல்ஏக்களை பாதித்த உடையார் செங்குந்தர் அகமுடையார் யாதவர் நாயுடு ரெட்டி முஸ்லீம் இவங்களை நாங்கள் அலர்ட் பண்ணி ராம் பிரஜாதிகளை அலர்ட் பண்ணி ராமதாஸை தோக்கடித்து காட்டணும் மனிதநிதிக்கு மனிதநீதி தொண்ணூத்தெட்டில் அலைன்ஸை உருவாக்கி கொடுத்து பிரஜாதிகளை டைலூட் நம்ம இதை அதை செய்தோம் ஆனால் இது வந்து ஒரு கேட்லிஸ்ட் ஸ்போர்ட்ஸாக நம்ம ஒர்க் பண்ணோம் ரவீந்த துறை சாமி ஓட்டு இல்லை நம்ம அந்த அவேர்னஸை உருவாக்கி கொடுத்தோம் உடையாருக்கும் செங்குந்தருக்கும் இப்படி பாதிக்கப்படுது ராமதாஸோட வன்னியரோட எண்ணிக்கை வந்து ம ஜெயல்தாவும் கலைஞரும் ஐயா ஐயான்னு போட்டி போட்டு கொடுக்குறாங்க நம்மளோட இது பாதிக்கப்படும் போது அது விழிப்புணர்வாகி அது ஒரு கேட்லிஸ்ட்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி தோக்கடித்தோம் ஸோ ஒரு பல நிரூபித்தவங்க ராமதாஸ் தான் ஓட்டை தொண்ணூத்தெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ரெண்டாயிரத்தி நாலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் பல நிரூபிக்காத ரவீந்தரை சுவாமியோ ரஜினிகாந்தோ கேட்லிஸ்ட்டாக தான் இருக்க முடியும் ரஜினிகாந்த் தொண்ணூத்தாறுல கேட்லிஸ்ட்டாக இருந்தார் பவர்ஃபுல்லாக இருந்தார் தொண்ணூத்தெட்டில் அவருக்கு கேட்லிஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகலை குண்டு வெடிப்புலையும் காங்கிரஸுக்கு அஞ்சு சேதம் போனதுலையும் ரஜினிகாந்த் ஓட அந்த பனியன் போட்டுட்டு வந்தது செல்லுபடியாகல ரெண்டாயிரத்தி நாலில் ராமதாஸை எதுக்குறன்னு க திமுகவை காங்கிரஸை எதிர்த்ததில் அப்பவும் செல்லுபடியாகலை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சாதாரண ரவீந்தன் துறை சாமி தன்னோடய துணிச்சலால் காண்டாக்டால உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்வார் சொல்வார் இஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஆன் யுவர் சைட் யூ நீட் நாட் பிலிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டன்லி யூ வின்த வார்னு நம்ம சொன்னதை செங்குந்தர் சமுதாயம் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க உடையார்களை ஏற்றுக்கிட்டாங்க கொண்டு போய் சேர்த்தாங்க அகமுடையார்களை ஏற்றுக்கிட்டாங்க போய் சேர்த்தாங்க சிதம்பரத்தில் உள்ள கல்லர்களை ஏற்றுக்கிட்டாங்க கொண்டு போய் சேர்த்தாங்க பாமகவை நம்ம அந்த அந்த ஒரு கருத்து பண்ணி கேட்லிஸ்டாக பாமகத்தை குடிச்சு காட்டணும் ஸோ ப்ரூவ் பண்ணால் தான் அரசியலில் மரியாதை ப்ரூவ் பண்ணாமல் இல்லாத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாருன்னா அது போய் அது வந்து ஏமாற்று வேலை விஜயை ஏமாத்துகிறாங்க விஜய் கேட்லிஸ்ட் ஃபோல்ஸாக இருக்க முடியுமே தவிர பலன் நிரூபித்தாதான் ஃபோல்ட்ஸு இது அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் அவர்கிட்ட இருந்து பலனடையக்கூடியவங்க அவருக்கு முகஸ்துதி பண்ணுறதுக்காக அவரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தான் என்னோட பார்வை ஸோ சீமானுக்கு லாபம் இல்லைன்னு இருக்கேன் விக்ரவாண்டி தெருதுல விஜய் என்ன இல்ல 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 நன்றி சார் உங்களோட இவங்க நீங்க பழங்கோட்டத்தில் கேட்டுருக்காங்க ஷீன் லாக் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்ஸ் ஆல்வேஸ் ஷைனிங் ஷீன் லாக் சீன் ஐட்டம் சின்காரமான அடி தரமே ஆடி சன்லைண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்